வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் சினிமாவில் அதிக எதிர்பார்ப்பில் இருக்கிற தளபதி 67 படத்துடைய அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் தளபதி 67 படத்துக்கான பூஜை எல்லாம் போடப்பட்டது. ஆனால் அந்த பூஜையில் எடுத்த எந்த ஒரு ஃபோட்டோஸும் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் அந்த டீம் கிட்ட சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. மேபி அந்த ஃபோட்டோஸ்லாம் டிசம்பர் எண்டில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தளபதி ஃபேன்ஸ் அந்த ஃபோட்டோஸை பார்க்கணும் அப்படின்னா டிசம்பர் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதோட தளபதி 67 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு டைட்டில் டீசராக வெளியிட இருக்காங்க. ஸோ அதுக்கான ஷூட்டுமே நேற்று பிரசாத்தில் அப்படியே நடந்திருக்கு. நேற்று ஒரே நாளில் அந்த ஷூட்டை நடத்தி முடிச்சுட்டாங்க. இப்போ அதுக்கான எடிட்டிங் வேலை வேகமாக நடந்துட்டு இருக்கு. மேபி இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே அதோடைய டைட்டில் டீசர் வர வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே விக்ரம் படத்துக்கு லோகேஷ் பண்ண அந்த டைட்டில் டீசர் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ தளபதி 67 எந்த மாதிரி அவர் ரெடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் தளபதி 67 படத்துக்கான டைட்டில் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இப்போவே அதிகமாகிருக்கு. அதோட நடந்து முடிஞ்ச அந்த படத்துடைய பூஜையில் நடிகர் அர்ஜுன் கலந்துகிட்டு தான் ஒரு செய்தி வந்திருக்கு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் படத்தில் நடிகர் விஷால் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். காரணம், இந்த படத்தில் நடிகர் அர்ஜுன் நடிக்கிற ரோலில் தான் நடிகர் விஷால் நடிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ படத்தில் நடிகர் அர்ஜுன் இருக்காரு அப்படின்னா அப்போது நடிகர் விஷால் தளபதி 67 அநேகமாக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. படத்துடைய முதல் ஷெடியூலுக்கான செட் ஒர்க்குமே வேகமாக போயிட்டுருக்கு. ஸோ படத்துடைய முதல் ஷெடியூலை ஜனவரியில் ஆரம்பித்து மார்ச்சுக்குள்ளே நடத்தி முடிக்க அந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தான் அடுத்த ஷெடியூலே பிளான் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் லோகேஷுடைய எல்சியூக்குள்ளே தான் இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து படத்துலேருந்து என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறத. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.